டாக்டர் சங்கேசனும் மணிப்பால் ஹாஸ்பிட்டலுடைய பொது மருத்துவ நிபுணர். இன்னைக்கு ஜூன் 14th வேர்ல்ட் பிளட் டோனர்ஸ் டே, அதாவது உலக இரத்த கொடையாளர்கள் தினம். இதை பற்றி சில தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் புள்ளி விவரங்களை பற்றி பேசுவோம். அதாவது இந்த பிளட் வந்து இந்தியாவில் எவ்ரி 2 செகண்ட்ஸ்க்கு ஒருத்தருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாஸ் சொல்லுது. அதாவது எவ்ரி 2 செகண்ட்ஸ்க்கு ஒருத்தருக்கு தேவைப்படுது. ஒரு நாளைக்கு 30,000-லிருந்து 40,000 பேர்த்துக்கு பிளட் தேவைப்படுவதாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருடத்திற்கு 12 மில்லியன்லேருந்து 13 மில்லியன் யூனிட்ஸ் பிளட் தேவைப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், நம்ம டொனேட் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 மில்லியன் யூனிட் வரை தான் நம்மளால் வந்து டொனேட் பண்ண முடியுது. ஸோ அங்கே வந்து அங்கேயே பார்த்தோம் அப்படின்னா பற்றாக்குறை, அதாவது வந்து நமக்கு தேவையானதை விட ஒரு 2-3 மில்லியன்ஸ், 2-3 மில்லியன் யூனிட் வந்து பற்றாக்குறையில் தான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் இருப்பதில் இந்தியாவுடைய பாப்புலேஷனில் ஜஸ்ட் 1% அளவுக்கு மட்டும்தான் வந்து பிளட் டொனேட்டே பண்ணுறாங்க. மீதி 99% வந்து பிளட் டொனேட் பண்ணுறதில்ல, இதை பற்றி சரியான அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்ரி 2 செகண்ட்ஸ்க்கு ஒருத்தருக்கு பிளட் தேவைப்படுது. ஸோ இதை இந்த சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன். அடுத்ததான் நான் வந்து இந்த பிளட் டொனேஷன் பற்றி, இது எப்போ இருந்து ஆரம்பிச்சது, ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி சில தகவல்களை சொல்லலான் இருக்கேன். இது எப்போ நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம், இந்த உலகத்தில் வந்து பிளட் டொனேஷன் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 500 இயர்ஸ்க்கு முன்னாடியே அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது ஆரம்பிக்கும் போது அனிமல்ஸ்ல அந்த ஒரு அனிமல்ல என்னுடைய பிளட் எடுத்து இன்னொரு அனிமலுக்கு போடுறது, ஒரு நாயுடைய ரத்தத்தை எடுத்து இன்னொரு நாய்க்கு போடுறது, அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய அந்த ரத்தத்தை எடுத்து மனிதனுக்கு போட்டதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு இது எப்போ வந்து இன்னும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 2nd World War சமயத்தில், அதாவது 2nd World War சமயத்தில் இந்த வீரர்கள்லாம் அடிபட்டு கிடந்தப்ப அவங்களுக்கு வந்து ரத்தம் தேவைப்பட்டிருக்கு. அப்போ வந்து பிளட் டிரான்ஸ்மிஷன்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து அதாவது பிளட் வந்து நம்ம வந்து எடுத்து நம்மளுடைய வெயின்லேருந்து எடுத்து அதை இது பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து தேவையான அந்த சில கிருமிகள் இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம வந்து பிளட்டை போடணும். பட் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த டைரக்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்ட்ரியில் வந்து, அதாவது தமனியிலேருந்து ரத்தத்தை எடுத்து அது அப்படியே இன்னொரு பேஷண்டுடைய வெயினுக்கு அனுப்புறது, அது டைரக்ட் டிரான்ஸ்மிஷன். அந்த மாதிரிலாம் கூட பண்ணியிருக்காங்க. பட் இப்போல்லாம் வந்து அது குறிப்பாக நம்ம இந்தியாவில் HIV ரூல் அவுட் பண்ணிட்டு எடுக்கிற பிளட்டில் HIV இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திட்டு அதன் பிறகு அதில் ஹெப்படைட்டிஸ் சி கிருமிகள் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அதே இந்த VDRL டெஸ்ட் பண்ணி அதில் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வேறு எதுவும் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு நம்ம அதை வந்து பேஷண்ட்ஸ்க்கு போடுறாங்க. அதே மாதிரி நம்ம இந்த பிளட் பேங்க் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்கே ஆரம்பிச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளட் டிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் லெனின் கிரேட் அப்படிங்கிற அந்த ஒரு ஊரில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் பிளட் டிப்போன்னு சொல்லிட்டு 1935 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அது வந்து அது பிளட் பேங்காக மாத்துறாங்க. பட் அஃபிஷியலாகவே ஃபர்ஸ்ட் பிளட் பேங்க் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குக் கவுண்டி ஹாஸ்பிட்டல் சிக்காகோ US அமெரிக்காவில், அதுதான் ஃபர்ஸ்ட் பிளட் பேங்க்கு. இந்தியாவில் வந்து கல்கட்டாவில் பெங்கால் ரெட் கிராஸ் சொசைட்டி வந்து இந்தியாவில் கல்கட்டாவில் ஃபர்ஸ்ட் பிளட் பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து சில சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் இன் ஹிஸ்ட்ரி. அதுக்கு பிறகு இந்த பிளட்டு வந்து இதை வந்து குரூப்ஸ் இருக்கு. இதில் வந்து காமனாக யூஸ் பண்ணுற 2 குரூப் பற்றி மட்டும் நம்ம பேசலாம். இதில் வந்து ஏபின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காமனான குரூப் பார்த்தோம் அப்படின்னா ஓ குரூப் தான். இதில் என்ன அப்படின்னா ஏ குரூப் அப்படின்னா அந்த பிளட்டில் இருக்கிற ரெட் பிளட் செல்லில், ரத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் ரெட் பிளட் செல் இருக்கு, ஒயிட் பிளட் செல் இருக்கு, பிளேட்லெட்ஸ் இருக்கு, பிளாஸ்மா இருக்கு, சிகப்பணுக்கள், வெள்ளணுக்கள், தட்டணுக்கள், ரத்த பிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரவ பகுதி, இது நாலும் சேர்ந்தது தான் பிளட்டு. இதில் அந்த ரெட் பிளட் செல்லில் இருக்கிற ஆன்டிஜென், அந்த ஆன்டிஜென் ஏ ஆன்டிஜென் இருந்தால் அது ஏ குரூப்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி டு பி இருக்கும்,
பி ஆன்டிஜனுக்கு உண்டான ஆன்டிபாடி இருக்கும். பி குரூப் உள்ளவங்களுக்கு ரெட் பிளட் செல்ல பி ஆன்டிஜன் இருக்கும், பிளாஸ்மாவில் ஏ ஆன்டிபாடி இருக்கும். ஏபி குரூப் உள்ளவங்களுக்கு பிளட்ல வந்து ஏ ரெட் பிளட் செல்ல ஏ ஆன்டிஜன் அண்ட் பி ஆன்டிஜன் இருக்கும், பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி எதுவும் இருக்காது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓ குரூப் உள்ளவங்களுக்கு ஆன்டிஜென் வந்து ரெட் பிளட் செல்ல எதுவும் இருக்காது, பட் பிளட் இதில் பிளாஸ்மாவில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிபாடி டு ஏ அண்ட் ஆன்டிபாடி டு பி இருக்கும். இது ஒரு குரூப்பிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்து இந்த ஆர்எச் டைப்பிங்னு சொல்லுவோம், பாசிட்டிவாக நெகட்டிவாக எப்படி சொல்கிறதுன்னு சொல்லுவோம். அது வந்து டி ஆன்டிஜென், டி ஆன்டிஜென் ரெட் பிளட் செல்ல இருக்கிறவங்களுக்கு ஆர்எச் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், அது இல்லாதவங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து குரூப்ஸ். இப்போ அதே மாதிரி எந்தெந்த மாதிரி டிரான்ஸ்ஃபியூஷனா, இது வந்து ஹோல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனும் பண்ணலாம். அதாவது முழு ரத்தம், ஒருத்தங்களுடைய உடம்புல இருக்க ரத்தத்தை அப்படியே அதை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு ஹோல் பிளட்டாக கொடுக்கறது, அது தேவைப்படுறவங்களுக்கு அதை கொடுக்கலாம். வால்யூம் லாஸ் இருந்துச்சுன்னா அது ஹோல் பிளட், அதாவது ஒரு ரத்தம் அடிபட்டு வெளியே போயிடுச்சு, நிறைய வால்யூம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது போக ஹோல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி ரெட் பிளட் செல்ல மட்டும் தனியாக எடுத்து பிரித்து அதை நம்ம ஒருத்தங்களுடைய வெள்ள சிகப்பணுக்களை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம், அது ரெட் பிளட் செல் தனியாக எடுத்து கொடுக்கறது. அதே மாதிரி நமக்கு வந்து பிளேட்லெட்ஸ் தேவை அப்படின்னா பிளேட்லெட்ஸ் எடுத்து கொடுக்கலாம். ஒரு பல காரணங்களுக்காக உடம்புல பிளேட்லெட் குறையும், அப்படி குறையலாம் பல நோய்களில். அப்படி குறையும் போது ஒருத்தங்களுடைய பிளேட்லெட் எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு பிளேட்லெட் டிரான்ஸ்மிஷன் பண்ணலாம். அதே மாதிரி பிளாஸ்மா டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க, அந்த பிளாஸ்மாவில் வந்து நமக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, அது வந்து ரத்தம் உறைவதற்கு தேவையான அந்த ப்ரோட்டீன்ஸை வந்து பிளாஸ்மாவில் தான் இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்மாவை ஒருத்தங்கிட்ட இருந்து எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்மிஷன். ஸோ ஹோல் பிளட் டிரான்ஸ்மிஷன், ரெட் பிளட் செல் டிரான்ஸ்மிஷன், பிளேட்லெட் டிரான்ஸ்மிஷன் அண்ட் பிளாஸ்மா டிரான்ஸ்மிஷன், நாலு வகையாக நம்ம இதை டிரான்ஸ்மிஷன் பண்ணலாம். அதே போல் இப்போ யூனிவர்சல் டோனர்னு சொல்லிட்டு ஒரு குரூப், அதாவது ஓ நெகட்டிவ் பிளட் உள்ளவங்க அவங்களுடைய பிளட்டை யாருக்கு வேணும்னாலும் நம்ம செலுத்தலாம் ஓ நெகட்டிவ். அதே மாதிரி யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு சொல்லுவாங்க, ஏபி பாசிட்டிவ் குரூப் உள்ளவங்களுக்கு எந்த பிளட் வேணுமாலும் போடலாம். ஸோ பட் காமனாக உலகம் முழுக்க காமன் மோஸ்ட் காமன் குரூப் அதிகமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஓ குரூப் உள்ளவங்க தான். அதே மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா யாரெல்லாம் வந்து ரத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 18 வயசுக்கு மேலே 65 வயசுக்கு உள்ள இருக்கிற யாரெல்லாம் பிளட் கொடுக்கலாம், ஹீமோக்ளோபின் 12 and above 12 அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா போதும், வெயிட் வந்து 45 kg and above இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இருமல் சளி காய்ச்சல் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கணும், வேறு சில ஒரு சில குறிப்பிடத்தக்க நோய்கள் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி அந்த ரத்தம் கொடுப்பதற்கு 48 மணி நேரத்துக்கு உள்ளாக ஏதாவது முன்னால் ஏதாவது ஆல்கஹால் எடுத்துருக்க கூடாது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம பிளட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி பிளட் எடுக்கும்போது ஒரு 350 to 400 ml வரைக்கும் எடுப்பாங்க, அதில் ஒன்றும் நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வந்துடப்போறதில்லை. அதே மாதிரி கொடுத்து முடித்தோன்னே, ரத்தம் கொடுத்து முடித்தோன்னே நம்ம ஃப்ரூட் ஜூஸஸ் வாட்டர் நிறைய எடுத்துக்கணும் டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. மற்றபடி வழக்கமான ஆக்டிவிட்டீஸை திரும்ப நம்ம செய்யலாம். அந்த ரொம்ப கடினமான வேலையை மட்டும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது, மற்றபடி வேற பயப்பட தேவையில்லை. மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி பிளட் கொடுத்ததுக்கு பிறகு நம்ம எடுக்கலாம். 3 months ஒரு தடவை நம்ம பிளட் டொனேட் பண்ணலாம். இப்போ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ரத்தம் டொனேட் பண்ணவங்க இதை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷபீர் கான் அப்படின்னு ஒருத்தர் வந்து 175 முறை வந்து ரத்தம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே தொடர்ச்சியாக வந்து 4-5 முறை கொடுத்துருந்தா தான் அதை வந்து 175 முறை கொடுத்துருக்க முடியும். அதை நம்ம எத்தனை முறை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தானம் வந்து ஒரு பொருள் உதவியோ அல்லது ஒரு பண உதவியோ அல்லது வேற ஏதாவது நம்ம சொல்லி கொடுக்குறதோ கல்வி அறிவோ கூட கிடையாது. இந்த ரத்த கொடை என்பது மற்ற எல்லா தானங்களை விட இது வந்து ஒரு சிறந்த தானம். அந்த நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அந்த அவர்களுடைய உயிர் இருக்கும் வரை அவர் கொடுத்த ரத்தம் வந்து அந்த உடம்புல இருக்கும். ஒரு மிகப்பெரிய அந்த உயிரை காப்பதற்கு கொடுக்கக்கூடிய இந்த தானம் வந்து இந்த ரத்த தானம் நமக்குள்ள இருக்க இந்த மனித குலத்தில் இருக்கிற அந்த ஜாதி மதம் இனம் மொழி போன்ற அந்த பல பிரிவினைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மனிதர்கள் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறத நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் அந்த ரத்த தானம் இருக்கு. ஸோ அதனால நம்ம எல்லாரும் ரத்த தானம் கொடுப்போம், உயிர்களை காப்போம். நன்றி, வணக்கம்.